சைக்கிள் ஓட்டி நானும் உடம்ப குறைக்கிறேன்டா. ஹரிஸ், டே ஹரிஸ், ஏன்டா மூஞ்சி உருன்னு வச்சிருக்க, என்னாச்சு? பா, ஸ்கூல்ல டியூஷன்ல ஏன் ரோட்ல கூட எவனோ என்ன பார்த்து குண்டான் சொல்றான் பா, ஒரே கடுப்பா இருக்கு. எவனோ இல்ல, நான் கூட உன்னை குண்டான் சொல்லுவேன். இந்த சீசன்ல தான் என்னடா சொல்வாங்க. மா, தங்கம் வந்துட்டியா? இந்த அம்மா உனக்காக தோசை சுட்டு வச்சிருக்கேன், சாப்பிடு. நல்லா சாப்பிடு. இன்னும் எவ்வளவு தோசை தங்க வேணும்? ஒரு 8 தோசை போதுமா? 8? என்ன தங்கம், கவுண்ட் கம்மி ஆயிடுச்சு. போதுமா? சரி, அம்மா போய் தோசை சொல்றேன். சூப்பர், இப்படியே செல்லம் கொடுத்து வளர்த்து விடு. என்னங்க நீங்க, நம்ம பெத்த பையனை நீங்களே கண்ணு வச்சிட்டு இருக்கீங்க. குழந்தைங்க சின்ன வயசுல அப்படிதான் இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்களேன், என் பையன் பெரியவனானதும் சத்தியம் பட விஷால் மாதிரி 6-pack சும்மா ஜம்மனு வருவான். சரி, அப்ப இன்னும் 10 தோசையா சேர்த்து சுட்டு போடு. தங்கம், உனக்கு பிடிச்ச முருகலான நெய் ரோஸ்ட் போட்டிருக்கேன், சாப்பிடு. டேய், உங்க அம்மா பாவும்டா, உன்னை பத்தி என்னென்னவோ கனவுகள் இருந்தா. டேய், காலேஜுக்கு டைம் ஆச்சுடா, இன்னும் உட்காந்து தோசையை சாப்பிட்டுட்டு இருக்க. காலேஜ் தானப்பா, அதெல்லாம் போய்க்கலாம். மா, காலேஜ்னு ஞாபகம் வருது, நீ அமுச்சுட்ற லஞ்ச் பாக்ஸு எனக்கு பத்தவே மாட்டேங்குது. நாளையிலேருந்து 2 லஞ்ச் பாக்ஸ் அமுச்சு விட்டுறேன்னு. டே ஹரிஸ், உனக்கு ஒரு ஐடியா சொல்லவா? டெய்லி ஒவ்வொரு பீரியடுக்கு ஒரு புக்கு எடுத்து போவாங்களே, அதை மாதிரி ஒவ்வொரு பீரியடுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து போ, உனக்கு அப்பதே சாப்பாடு பத்தும். சரியா? மா, சும்மாவே இருக்க மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் அவனை ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. நான் உனக்கு நாளையிலிருந்து 2 லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறேன். சரிமா. ஐயோ, வந்துட்டான். அம்மா, இதை இப்படியே எடுத்து வச்சிரு, நான் சாயங்காலம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சாயங்காலம் வந்து உனக்கு பிரியாணி செஞ்சு தர தங்கம். என் தங்கம், சரிம்மா. டேடே, பேக மறந்து போறடா. ஐயோ, நல்ல வேலை லஞ்ச் பாக்ஸை விட்டுட்டு போயிருப்பேன். ஐயோ, பார்த்து போ தங்கம். ஓகேம்மா, பா, பாய். பாய். வாண்டா கோலி, காலேஜுக்கு டைம் வச்சு சீக்கிரம் வாடா. நீ உக்காந்ததும் வண்டி டயர் 1 inch கீழே போயிடுச்சுரா. ஹலோ, நாங்களும் ஜிம்முக்கு போய் ஜான்சன் ஆகல. என் பேரு ஹரிஷ் இல்லடா. சரி, முதல்ல பேர் மாத்திர ஆபீஸ் போவோம். மாஸ்டர், இப்படி இருக்கிற நானு 30 நாள்ல என் தலைமை தனுஷ் மாதிரி ஆகணும் சார். 30 நாள்ல உங்களுக்கு உடம்பு இழக்கணும்னா மஞ்சள் காமாலை தான் வரணும். பட் இட்ஸ் நாட் ஹெல்த்தி. நம்ம கிட்ட ஒரு 100 days சேலஞ்ச் இருக்கு. 100 நாள்ல நம்ம பர்சனல் ட்ரெயினர் பெருமாள் உங்களுக்கு அசைன் பண்ணி டயட் தனபால்ஸோட டயட் பிளான்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தனுசுன தனுஷ் வசந்த் மாதிரி ஆயிடலாம். அம்மா, இந்த வசந்த் யார் சார், பழைய நடிகரோ? நான் தான்ப்பா. நீங்களா? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியுது. இவனே பார்க்க இப்படி இருக்கானே, இவன் எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணலாம் தான் யோசிக்கிறீங்க. அந்த போட்டோ எடுக்க தம்பியை பாருங்களேன், வரும்போது 180 கிலோ இருந்தான். நம்ம 100 நாள் சான்ஸ் அட்டன் பண்ணி 100 கிலோ அழைச்சு இப்போ மிஸ்டர் மலும்பிச்ச முட்டியா இருக்கான். அடுத்த மாசம் ரெசில் மேலாம் ரேண்டாட் கூட ஃபைட். அப்போ சரி சார், இப்பவே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். Now it's time to work out. Yes, I am a workout man. I am a workout man in the India of the earth. Now work out. Superman, Spiderman, Batman, workout man, postman, EB man, watchman, a workout man, candy man, a jolly man, a salesman, a workout man, workout man. இப்போ நீங்கள் கிளம்பிக்கலாம், மறக்காமல் அந்த தனபால்ஸோட டயட் பிளான்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே மாஸ்டர். என்னங்க இவன் இப்படி வந்திருக்கான்? சட்டை டைட்டாக இருக்குல்ல, அதனால் கையை கூட இறக்க முடியல. அவனுக்கு பெரிய சைஸ் சட்டை வாங்கி கொடு. ஹலோ ஹலோ,
நான் ஜிம்முக்கு போயிட்டு வரேன். இன்னும் எண்ணி 99 நாள்ல என் சட்டையை நீங்க போட்டுக்கணும் ஆசைப்படுவீங்க. இன்னும் 99 நாள்ல உன் சட்டையை நான் போட்டுக்கணும் ஆசைப்பட மாட்டேன். உன் சட்டையை வச்சு டென்ட் வேணா போடணும் ஆசைப்படுவேன். பிரியாணி வச்சிருக்கா, வந்து சாடுப்பா. பிரியாணியா? எனக்கு அந்த கரும்பெல்லாம் வேண்டாம், டயட்ல இருக்கேன். சரி விடு, எடுத்து பிரிட்ஜில் வை, நம்ம சாப்பிடுவோம். டேய், என்னடா பண்ற? ஒண்ணுலயே, நான் சாப்பிட வந்தேன். ஓஹோ, என்னமோ சாப்பிட மாட்டேன்னு சொன்ன. நான் இதை சாப்பிடலாம் வரல, ஃப்ரூட் சாப்பிட வந்தேன். சாப்பிடு சாப்பிடு. இன்னைக்கு ஒரு நாள் மாஸ்டர் எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. இன்னைக்கு தான் ஜிம்மே போனேன். சூப்பர். உன் மைய சாப்பிடுற சாப்பாடுக்கு 99 நாள்ல டென்ட் இல்ல, பெரிய வீடே கட்டிருவேன். கம்மன் இருங்க தங்கம், உனக்கு இன்னொரு பிரியாணி வச்சிருக்கேன், போய் எடுத்து வரேன். ரொம்ப ஹாட்டா இருக்குடி. ஏ இடியட், இந்த வெயில்ல வந்து நீ கோச்சு பார்த்தா எவ்வளவு டான் ஆயிட்டது. ஹாய்டா, நான் சொன்னல ஹரிஸ், திஸ் மேன். ஓ டேய், எதுக்கு நான் வர சொன்னேன்? இரு இரு, எப்படி நம்ம பையன்? ஓகே, பட் இவன் அதுக்கு கரெக்டா வருவானா? அதெல்லாம் மாஸ் பண்ணிடுவான். என்னதுடா, ஏதோ கேட்கணும் இல்ல? கேளுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை சாப்பிடுவேன்? எல்லாரும் மாதிரியும் மூணு வேலை தான் சாப்பிடுவேன். அவங்க ஏரியால ஏதோ ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்காங்களாமா. யாரு அதிகமா பரோட்டா சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு ஏதோ பெரிய பியூட்டி பார்லர்ல 5000 ரூபாய் கூப்பன் தராங்கடா. எனக்கு கூட கோல்டன் ஃபேஷியல் எல்லாம் பண்ணி விடுறாங்க. நீ என்ன பண்ற? ஒரு எட்டு வந்து சாப்பிட்டு போயிறேன். டே காளியா, ஓவருக்கு 25 என்னடா கொடுப்ப? அவனுக்கு எப்படி போட்டா அடிக்கிறாங்க? நான் என்னென்னமோலாம் பண்றேன், ஒன்றும் வேலைக்காக மாட்டுக்குறா. டே வாழ்றா, உன்னை பார்க்கறதுக்காகவே அடிக்கடிக்கு இந்த ஏரியாவுக்கு வராளே. நீ சின்ன வயசுலேருந்து சைட் அடிச்சதுக்கு இப்போதான் அவள் கண்ணுக்கு நீ தெரிஞ்சிருக்க போல. சொல்லுங்க. கழட்டுங்க.
பரவாயில்ல ஹரிஷ். ஓகே டேக் போலாமா ஹரிஷ், இங்க வாங்க, இங்க நில்லுங்க. ஓகே மறந்துட்டேன். ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிடுறா, 30 வேளை திங்காத. நீங்களே சொல்லுங்க, உங்களை மாதிரி இருக்க ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்களா? அப்படியே சாப்பிட்டு ஒரு நாள் பலூன் மாதிரி வெடிக்க போறேன். சாரி சார், உங்க சைஸ்ல எங்க ஷர்ட் இல்ல. எல்லாத்துக்கும் வயித்துல தான்டா தொப்ப இருக்கும், உனக்கு என்னடா உடம்பு ஃபுல்லா தொப்பையா இருக்கு. டேய் பண்ணி, டேய் குண்டு பயலே, குண்டா, டேய் சோத்து மாடு, டேய் தடியா. டேய் என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா. சொல்லுடா. ஒண்ணும் இல்ல. இப்ப சொல்ல போற இல்லையா? சொல்ல மட்டும் என்ன பண்ணுவீங்க? நீங்களும் கேலிதான் பண்ணுவீங்க. கஷ்டமா இருக்குப்பா. எனக்கு ஏன் பரிசு பேர் வச்ச? குண்டா, தடியா, மாடு, யானை, அப்படிதான் பண்ண உப்படுறாங்க. சும்மா பேசலான்னு போனா அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதுன்னு சொல்றாங்க, தவிர எப்படி இருக்குன்னு கூட கேட்க மாட்டாங்கப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்க அவங்க வண்டியில உட்கார்ந்தா ஏதாச்சும் ஆயிருமோன்னு நினைச்சு அவங்க வண்டியில ஏத்த கூட யோசிக்கிறாங்கப்பா. ஒரு கடைக்கு போனா நான் போய் பேசி ஏதாச்சும் என் மனச கஷ்டப்படுத்திடுவாள்னு பயந்தே தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே இருந்திருக்கணும். இவ்வளவு சொல்றியடா, உனக்கு நீ இப்படி இருக்க பிடிக்கலன்னு ஒரு தடவை கூட சொல்லவே இல்லையடா. அவன் எப்படி சொல்றான், இவன் எப்படி சொல்றான் மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க. குண்டா இருக்கேன் உள்ளியா நினைக்கிறதும், உள்ளியா இருக்கவே குண்டா நினைக்கிறதும் இன்னொருத்தி சொல்லி தோணக்கூடாது. அவனுக்கா தோணணும், அப்பதான் கடுமையா உழைப்பான். அப்ப நான் முயற்சி பண்ணலன்னு சொல்றியாப்பா? நீ முயற்சி பண்ணேன்னு சொல்லாத, மற்றவங்களுக்காக நீ முயற்சி பண்ணிட்டு இருக்க. உன் உடம்புக்கு தேவையான அன்பை நீ கொடு போதும், மற்றவங்கிட்டிருந்து அதை எதிர்பார்க்காத. டேய் தம்பி, தோசை சுட்டு வச்சிருக்கேன் வாடா. ஏண்டா, உங்க அம்மா இதை பத்தி ஒரு வாரத்தை கேட்டுப்பாளா? மற்றவங்க யாரும் அதை பத்தி கேட்கறதுக்கு? போடா போடா, போய் தோசை சாப்பிட்றா. தம்பி, ஜிம்க்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்துட்டு ஆளே காணோம், தனுஷ் மாதிரி ஆக வேண்டாமா? எனக்கு தோணும் போது நான் வரேன் மாஸ்டர், எனக்கு தோணும் போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.